வணக்கம். இது உங்கள் தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் விவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 7 days ஏழு நாள்ல ஒரே வாரத்துல உங்க முடி வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சேலஞ்சாக எடுத்தே செய்யலாம். அந்த அளவுக்கு முடி வளர்ச்சியை வந்து அற்புதமாக அதிகரிக்கக்கூடியது. ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள். எப்படிப்பட்ட தலைமுடி உதிர்தல் இருந்தாலும் சரி, அந்த உதிர்தல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் முடி வளர்ச்சியை ரொம்ப துரிதமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். தேவையான பொருள் எடுத்துக்கிறது ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், அதாவது செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவோடைய பவுடர் நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் இந்த பவுடர் வந்து இதிலே போட்டிருக்கோம் பாருங்க. நல்ல ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படியாக பூஸ்ட் பண்ணும். தலைமுடியோடைய வளர்ச்சிக்கு இது ரொம்ப பெரிய அளவில் உதவக்கூடியது. அதே மாதிரி வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும். ரொம்ப நல்ல ஒரு தலைமுடி வளர்ச்சிக்கு ஒரு அதி அற்புதமான பூ இந்த செம்பருத்தி பூ. பூவாக கிடைச்சிட்டாலே ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு பூ எனக்கு கிடைக்கல, அதனால தான் நான் பவுடரில் இதை செய்ய போகிறேன். உங்களுக்கு பூ கிடைக்காதவங்க இந்த மாதிரி பவுடர் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் விற்கிது. நீங்கள் பவுடராக வாங்கினாலும் ரொம்ப வந்து நல்லது தான். பூ வந்து 5 இதழ்கள் இருக்க செம்பருத்தி பூக்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் செம்பருத்தி பூவாக போடும்போது ஒரு 5 பூ இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல, அதனால நான் பவுடர் எடுத்துருக்கேன். இந்த பவுடர் பாருங்கள், நல்லா வந்து ப்ரௌன் கலராக இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த பவுடர் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது 7 நாளில் வந்து உங்கள் தலைமுடி வளர்ச்சியை வந்து ரொம்ப நல்லா வளர வைக்கக்கூடியது. ரொம்ப தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் ஆகும். முடியை வந்து ரொம்ப நல்ல கருமையாக மாற்றக்கூடியது. வெள்ளை முடிகள் இருந்து அதையும் கருமையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த செம்பருத்தி பூக்களுக்கு இருக்குது. இது கூடவே வந்து உங்களுக்கு செம்பருத்தி இலை இருந்தால் இலையும் வந்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இலை வந்து 5 பூ சேர்த்தீங்கன்னா இலைகள் வந்து ஒரு 5 இலைகள் இருக்காம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இலை சேர்க்கலை இல்லை, அதனால வந்து நான் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் பவுடர் இருக்க மாதிரி செம்பருத்தி பூ பவுடர் எடுத்துக்கூட வந்து ஒரு 4 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கூட சொல்லலாம். தலைமுடியோடைய வளர்ச்சியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹேர் பேக்கு. நான் சேலஞ்சே கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தலைமுடியோடைய வளர்ச்சி இது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நம்ம இந்த பவுடரை கலக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிற இன்னொரு பொருள் வந்து வெந்தயம். வெந்தயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அயன் இருக்குது, முஸ்லேஜின்ற வேதிப்பொருள் இருக்குது. இதில் தலைமுடியை வளர வைக்கக்கூடிய அற்புதமான உயிர் சத்துக்கள் இந்த வெந்தயத்தில் இருக்குது. இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருங்க. இதுக்கு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இருக்க மாதிரி வெந்தயம் எடுத்துகிட்டு அதை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு இதை மிக்சியில் நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுட்டு நான் வந்து இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். இந்த வெந்தயத்துடைய விழுதையும் நான் இது கூட நான் கலந்துக்கிறேன். இந்த வெந்தயத்தில் ரொம்ப உயிர் சத்துக்கள் இருக்குது. நீங்கள் வெந்தயத்தை மட்டுமே தலைக்கு ஒரு பேக்காக போட்டுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி வந்து அந்த அளவுக்கு நல்லா வளரும். வெந்தயமும் தயிரும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி தலைக்கு தேய்ச்சாலும் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அது கூட நம்ம இந்த செம்பருத்தி பூவை ஆட் பண்ணும்போது உங்கள் தலைமுடியுடைய வளர்ச்சி வந்து நீங்கள் கேட்கவே வேணாம். அந்த அளவுக்கு முடி வளர்ச்சி ரொம்ப நீளமாக இருக்கும். இதை வந்து தொடர்ந்து 7 நாள் நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்கள் தலைமுடியோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஜூஸ் வந்து ஒரே 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா பொடுகு அதே மாதிரி வந்து தலையில் அரிப்பு இதெல்லாம் வராது. தலைமுடி வளர்ச்சியும் ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய தன்மை இந்த லெமன் ஜூஸ்க்கு இருக்குது. ரொம்ப அதிகமாக சளி பிடிக்குதுன்றவங்க இதை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி இதை ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. தலைமுடி வளர்ச்சி வேகமாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. முடி ரொம்ப நீளமாக வளரும். அதே மாதிரி முடி கருமையாக வச்சுருக்கக்கூடிய தன்மை இந்த லெமன் ஜூஸ்க்கு இருக்குது. ஒரு விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நம்ம தட்டு போட்டு மூடி டிஸ்டர்ப் பண்ணாத வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ இது வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஊறி நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தலையுடைய வேர்க்கால்களில் இந்த பேக்கை தேய்க்கணும். நல்லா வந்து தலை ஒரு பஞ்சுனாலேயோ இல்லை கைகளாலேயோ வந்து நல்லா ரூட்டில் இருந்து தேய்ங்க. இது வந்து தலைமுடியோடைய ரூட்டில் தேய்க்கும் போது முடி வளர்ச்சியை ரொம்ப வேகமாக துரிதப்படுத்தும். இது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். அதே மாதிரி முடியை வந்து ரொம்ப நல்லா கருமையாக வளர வைக்கக்கூடியது. முடி உதிர்தல் இருந்தால் நீங்கள் 1 முறை அப்ளை பண்ணாலே முடி உதிர்தல் ரொம்ப நல்லா ஸ்டாப் ஆகிடும். முடியோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் செம்பருத்தி இலைகளும் சேர்த்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ஷாம்புவே போட்டு நீங்கள் குளிக்க வேணாம். அந்த அளவுக்கு நல்ல நுரைவளம் கொடுக்கக்கூடியது. முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ஷைனிங்காக மினுமினுப்பாக இருக்கும்.
முடி வந்து உதிரவே உதிராது, முடி ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால முடியோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக அதிகரிக்கும். இதை வந்து தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் போடணும். அப்படி ஒரு வாரம் நீங்களால் போட முடியலைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் போடுங்க. ஏழு நாள் நீங்கள் போட்டுட்டு வரும்போது தலைமுடி வளர்ச்சியை பார்த்து நீங்களே பிரமிப்பீங்க. அந்த அளவுக்கு முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முதல் இருந்ததை விட உங்களுக்கு 2 இன்ச் வரைக்கும் முடி நல்லா நீளமாக வளர்ந்துருக்கிறத நீங்களே வந்து கண் கூட பார்க்க முடியும். இதை வந்து செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக வர காத்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.